இன்னைக்கு நான் ஒரு ஏழு புக்கு பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ஏழு புக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணாலே நீங்க லைஃப்ல சக்சஸ் ஆகும். ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில சக்சஸ் ஆனவங்க, மல்டி மில்லினரா ஆனவங்க எல்லாருமே இந்த புக்கை ஒரு தடவையாச்சும் படிச்சிருப்பாங்க. நீங்க லாஸ்ட் 5 வருஷத்துல நீங்க எந்த மாதிரி புக்கை நீங்க ரீட் பண்ணீங்களோ அந்த புக்கோட விஷயம் மாதிரி தான் உங்க மைண்ட் செட் இருக்கும், உங்களை சுத்தி உள்ளவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க கடந்த 5 வருஷமா ஒரு நல்ல புக்கை ரீட் பண்ணியிருந்தா உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. இல்ல நீங்க 5 வருஷமா நீங்க ஒரு மோசமான புக்கை தான் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா இப்போ உங்க மைண்ட்ல மோசமான தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களை சுத்தி உள்ளவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க ஃபியூச்சர்ல சக்சஸ் ஆகணும்னு நினைச்சா நீங்க இப்ப இருந்து நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ண கத்துக்கணும். நான் சொல்ல போற இந்த 7 புக்கை யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா ரீட் பண்ணுங்க, உங்க மைண்ட் செட் கண்டிப்பா மாறும். நம்பர் 1, த பவர் ஆஃப் நவ் பை எக்கார்ட் டோலி. நம்ம ரொம்ப பேர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறனால நம்ம வாழணுமானே நம்ம டெய்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த புக்கை ரீட் பண்ற யாரா இருந்தாலும் இந்த நிமிஷம் நம்ம எதனால வாழ்றோம்னு சொல்லிட்டு அந்த புக் நம்மள ரொம்ப அழகாவே புரிய வைக்கும். எக்கார்ட் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிக்கு காரணம் ஃபியூச்சரை பத்தியான ஒரு பயம், உங்களோட டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த பயம் தான் உங்களுக்கு கொடுக்குது. நீங்க ஃபியூச்சரை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால உங்களோட பிரசண்டை உங்களால யோசிக்க கூட முடியல. நீங்க கடந்த காலத்துல நடந்த மோசமான நிகழ்வை நினைச்சு நீங்க ரொம்ப கில்ட்டியாவும் ஷேடாவும் நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாஸ்ட பத்தி மட்டுமே யோசிக்கிறனால உங்களோட பிரசண்டை பத்தி உங்களோட தாட்ஸ் ரொம்ப கம்மியாயி. உங்களை பிரசண்டுக்கு கொண்டு வர்றதுதான் எக்கார்ட்டோட முக்கியமான வேலை. உங்களை பிரசண்டுக்கு கொண்டு வர்றதுதான் ஈகார்ட் ட்ரை பண்ணிருக்காரு. நீங்க இப்பெல்லாம் லைஃப்ல பிரசண்ட்ல இருந்திருக்கவே மாட்டீங்க, பட் சைல்ட்ஹுட் டேஸ்ல நம்ம எல்லா நாளுமே பிரசன்ட்ல தான் இருந்திருப்போம். ரொம்ப ரிலேஷன்ஷிப் இப்பெல்லாம் பிரேக்அப் ஆகிறதுக்கு காரணமே நீங்க பிரசன்ட்ல இல்லாதனால தான். இதில் இந்த புக்கு மூலயமா என்ன சொல்ல வர்றாருன்னா, காமன் பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ்டை நினைச்சு ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. ஆனால் அன்காமன் பீப்புள் மட்டும்தான் பிரசன்ட்ல இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை அவங்க எப்படி கற்றுக்கலாம்னா, ஒரு நல்ல புக்கை ரீட் பண்ணுறது மூலயமா தான் அவங்களால பிரசன்ட்ல இருக்க முடியும்னு இவர் சொல்ல வர்றாரு. ஸோ அதிகமாக நீங்கள் புக் ரீட் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு. நம்பர் 2, திங்க் அண்ட் க்ரூ ரிச் பை நெப்போலியன் ஹில்ஸ். இந்த புக்கை படிச்சு ரொம்ப பேர் பணக்காரங்க ஆகியிருக்கிறாங்க. இந்த புக்கை படிச்சதுக்கப்புறம் பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப பேர் சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. அப்படி இந்த புக்கில் அவர் என்னதான் சொல்லியிருக்காருன்னா, த பவர் ஆஃப் அவர் மைண்ட் அண்ட் த லா ஆஃப் அட்ராக். நீங்கள் ஃபஸ்ட்டு பணக்காரன் ஆகணும்னு நினைச்சாலே போதும், எப்படி ஆகணும் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்பில் அவங்க ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேயே ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு 50 lakhs, 1 crore மட்டும் நம்ம ஏர்ன் பண்ண போதும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் பணக்காரங்க மில்லினர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட்டே இருக்காது, நோ பவுண்டரி ஆஃப் ஏர்னிங். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நீங்கள் கரெக்டான டிசைர் நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் வீக் டிசைர் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ரிசல்ட்டும் வீக்காக தான் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபயர் இருக்கணும். அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபயர் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கும். அந்த ஹீட் வச்சு நீங்கள் என்வாயன்மெண்டில் கண்ட்ரோல் பண்ணி லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்களால் சாதிக்க முடியும்னு நெப்போலியன் சொல்கிறார். நம்பர் 3, ஆஸ்க் அண்ட் இட்ஸ் கிவன், ரிட்டன் பை எஸ்தர் அண்ட் ஜெரி. இங்கே யார் ஒருத்தவங்கிட்ட பழகும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க ஒருத்தவங்க கூட பணத்துக்காகவோ இல்லைன்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் காண்டி நீங்க பழகலைன்னா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். ஆஸ்க் அண்ட் இட்ஸ் கிவன் அவர் என்ன சொல்ல வரான்னா, நீங்க சந்தோஷத்தை மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து பணம் வேணும், அவங்க கிட்ட இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்க ஏதாச்சும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. நம்பர் 4, த பவர் ஆஃப் இன்டென்ஷன் பை டாக்டர் வேன். இந்த புக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த டாக்டர் வேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, த ஷேப் ஆஃப் ரியாலிட்டியை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற இன்டென்ஷனை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பட் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு எதையோ எதனால நம்மளால பண்ண முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை நீங்கள் முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட இன்டென்ஷன் சொல்லுதுன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் அது முடியாது. உங்கள்கிட்ட எனர்ஜி, உங்களால் அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். நம்மளோட ஃபோக்கஸ் ஒரு தப்பான பேட் தாட் மேலே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த தப்பான விஷயத்தை நோக்கி மட்டும்தான் ஈர்க்கப்படுவீங்க. ஸோ உங்களோட எண்ணங்கள் வந்து நல்ல விதமாக இருந்துச்சுன்னா நீங்க நல்ல விதமான விஷயங்களால ஈர்க்கப்படுவீங்க. நீங்க பவர் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நிறைய பிளேஸ்க்கு நீங்க ட்ராவல் பண்ணணும், நிறைய பீப்புள்ஸை நீங்க ரீட் பண்ணீங்கன்னா இந்த நல்ல பீப்புள்ஸ் நல்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களோட எனர்ஜி ஃபீல்டு உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும்னு சொல்றாரு. 5th, த நியூ இயர் பை எக்கார்ட் டோலி. எக்கார்ட் டோலி எழுதின நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புக் தான் இது. ஃபர்ஸ்ட் நீங்க சந்தோஷத்தை
கண்டுபிடிக்கணும். சந்தோஷத்தை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல அவள் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வெளியெல்லாம் போய் தேடக்கூடாது. நீங்க பிரசன்ட்ல இருந்தா மட்டும்தான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றாரு. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு ரீசன் அப்ப நடந்த சுச்சுவேஷனா இருக்காது. பட் ஆனா அந்த சுச்சுவேஷனை பத்தியான தாட்ஸ் தான் உங்களை அப்படி சந்தோஷம் இல்லாம வச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. எல்லா சுச்சுவேஷனையும் நீங்க அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். வாழ்க்கையில கத்து தர்றது அந்த சுச்சுவேஷன் மட்டும்தான், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களை கெயின் பண்ண முடியும். ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களால எவ்வளவு கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணுங்க. கேதர் பண்ணிட்டு லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. டோன்ட் ஸ்விட் த ஸ்மால் ஸ்டஃப் பை ரிச்சர்ட். இந்த புக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்னே சொல்லலாம். இந்த புக்ல இவங்க ஸ்ட்ரெஸ் பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க. நீங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாலே நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அதை பத்தி மட்டுமே நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ரெசன்ட்ல நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதிகமா டிராவல் பண்ணி நியூ பீப்புளை போய் நீங்க மீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ப்ரெசன்ட் கிடைக்கும்னு இவங்க சொல்றாங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க லக்கேஜ் எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ, பட் ஆனா நீங்க கூட பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, நான் டிராவல் பண்ணா சரியா போயிடும் நீங்க நினைப்பீங்க. பட் ஆனா டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ரிச்சர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிராவல் பண்ணும்போது கூட பீஸ்ஃபுல் மட்டும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. மேன் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர். இந்த புக் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இந்த புக் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஏன் வாழணும்னு கொஞ்சம் நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரலைன்னா இந்த புக்கை நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு மேன் கிட்ட இருந்து உங்களால வாங்க முடியும். பட் ஆனா ஒன்ன தவிர அவங்களோட ஃப்ரீடம். ஒரு மேன் அவங்க ஒரு பாத் ஆஃப் வேவை சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அந்த பாதையை அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. இதுதான் ஒரு மென்னுக்கும் ஒரு பாய்க்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ். இதைத்தான் ரொம்ப அழகா இந்த புக்ல விக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ல நல்ல விதமான புக்ஸ் அதிகமாகவே இருக்கு. நீங்க புக்ஸ் அதிகமா ரீட் பண்ணவே உங்களோட ஒளி எல்லாமே காணாம போயிடும். இந்த மாதிரி அதிகமா இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.